மக்களவைத் தேர்தலில் ஐந்தாம் கட்டமாக அமேதி, ரேபரேலி உள்ளிட்ட 51 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதுகுறித்து விரிவான விவரங்களை செய்தியாளர் விஷ்ணு அளிக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தமாக 7 மாநிலங்களில் 51 தொகுதிகளில் இன்னைக்கு 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. அதில் முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 25 தொகுதிகளில் 12 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மத்திய பிரதேஷ்லேயும் மேற்கு வங்கத்திலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் மொத்தமாக 7-7 தொகுதிகள், தலா 7-7 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதற்கு அடுத்ததாக பீகாரில் 5 தொகுதிகள், அதற்கு அடுத்ததாக ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், அண்ட் ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் விஐபி கேண்டிடேட்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமேதி தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தரப்பில் போட்டியிடுகிறார். இவர் வந்து 2004, 2009, 2014 ஆகிய 3 தேர்தலையும் தொடர்ந்து இந்த அமேதி தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. பாஜக தரப்பிலிருந்து ராகுல் காந்தியை எதிர்த்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியிடுறாங்க. இவங்க வந்து பாஜக தரப்பில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடுறாங்க. மற்றொரு கேண்டிடேட் இன்னொருத்தங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தா சுயேட்சை வேட்பாளராக மலையாள நடிகை சரிதா நாயர் போட்டியிடுறாங்க. இது வந்து காங்கிரஸ் வந்து அமேதியில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது ரேபரேலி. ரேபரேலியில் காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி போட்டியிடுறாங்க. அவங்களும் 2004, 2009, 2014 ஆகிய 3 தேர்தலையும் தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. தற்போது இந்த ரேபரேலி தொகுதியில் 4வது முறையாக அவங்க போட்டியிடுறாங்க. சோனியா காந்தி அவர்களை எதிர்த்து போட்டியிடுவது யார் அப்படின்னு பார்த்தா பாஜக தரப்பிலிருந்து தினேஷ் பிரதாப் சிங் அப்படின்றவர் போட்டியிடுறார். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிஞ்சு பாஜகவில் சேர்ந்தவர். இந்த அமேதி மற்றும் ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளையும் நம்ம கவனிக்க வேண்டியது சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர்கள் யாரையும் நிறுத்தலை. இதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா லக்னோ தொகுதி. லக்னோவில் வந்து ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டியிடுறார். அவங்களுக்கு எதிராக யார் போட்டியிடுறாங்க அப்படின்னா சமாஜ்வாதி தரப்பிலிருந்து, சமாஜ்வாதி கட்சியில் தரப்பிலிருந்து பூனம் சின்ஹா போட்டியிடுறாங்க. பூனம் சின்ஹா சத்ருவன் சின்ஹாவினுடைய மனைவி. ஸோ இவங்க ராஜ்நாத் சிங்கை எதிர்த்து போட்டியிடுறாங்க. 1991 தற்போது வரைக்கும் இந்த லக்னோ தொகுதி அப்படின்றது பாஜகவினுடைய கைவசமாகவே இருந்து வருகிறது. இந்த முறையும் அவரவர்கள் அவரவர்கள் கோட்டையை தக்க வைத்துக் கொள்வார்களா அப்படிங்கிறது மே 23 தேதி தெரிந்துவிடும்.